நமஸ்காரம், நாவுக்கரசு சென்னையிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம 25 நாட்கள் 25 வீடியோ, அறியாமையிலிருந்து சுதந்திரம். இந்த டாபிக் பற்றி தண்டினியாக பேசிகிட்டு இருக்கிறோம், அதை இன்றைக்கும் தொடர்கிறோம். சமீபத்தில், மிக சமீபத்தில் எனக்கு ஏற்பட்ட அறியாமையிலிருந்து ஏற்பட்ட சுதந்திரத்தை பற்றி இன்றைக்கி பேசுகிறோம். காங்கிரீட்டுக்கும் சுகரா. நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனையும் கடிச்சிடுச்சா அப்படின்னு. அது இப்படி ரிவர்ஸில் வந்துடுச்சு, கடைசியில் மனுஷனையெல்லாம் கடிச்சு காங்கிரீட்டையும் வந்து கடிச்சிடுச்சா அப்படிங்கிற அளவுக்கு இந்த விஷயங்கள் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. காங்கிரீட்டில் சுகர் மிக்ஸ் பண்ணுறதை பற்றி, ஐயோ இது என்ன, இது இந்த கேள்விப்பட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், ஆனால் இது ரொம்ப சீரியஸ் மேட்டராக இருக்கு. ஏன்னா சோஷியல் மீடியாவில் போய் இது வந்துட்டு தவறாகவோ சரியாகவோ இருக்குதான்னு தெரியாமல் இது நடந்துடக்கூடாதுங்கிறதுல இதை பற்றி பல விஷயங்களை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை பற்றி உங்கள்கிட்ட பேசலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி முடிவு பண்ணேன். இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. சமீபத்தில் ஒரு 1-2 மாதங்களாக சோஷியல் மீடியாவில் இந்த டாபிக் பற்றி நிறைய பகிரப்படுறத நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நார்மலாக இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் இருக்கும்போது எல்லாரும் அதை பற்றி படிக்கிறது ஒரு இன்னைக்கு ஒரு ட்ரெண்டில் உண்மையான விஷயம். பட் நான் கூட அப்படி தான் படித்தேன், சும்மா நம்ப மட்டும் அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. அதில் உண்மை இருக்குதா? ஏன்னா சோஷியல் மீடியாவில் பகிரப்படுற எல்லா விஷயங்களும் உண்மையாயிடுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்கிற காலகட்டம் இந்த காலகட்டம். அப்படின்னா இந்த காங்கிரீட்டில் சுகர் கலக்கலாமா கலக்கக்கூடாதா? காங்கிரீட்டுக்கு சுகர் நல்லவரா கெட்டவரா தெரியலையேப்பா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? இந்த விஷயங்களில் நம்ம இன்னைக்கு தெளிவாகும். அந்த விஷயங்களை போய் பார்த்தீங்கன்னா, முதல்ல காங்கிரீட்டில் ஏன் சுகர் கலக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம மழைக்காலம் நடந்துகிட்ருக்கு, மழைக்காலம் கூட கிடையாது, இது நம்மளுக்கு ஒரு பார்ட் உள்ள ரெய்னிங் சீசன். இது திடீர்னு மழை வரும், குறிப்பாக ஈவினிங்கில் இல்லை மத்தியானத்தில் திடீர்னு ஒரு 1/2 hour பெரிய மழை வரும், அப்படியே நின்றுடும். இந்த காலகட்டம் தான் இந்த டாபிக் உள்ள டேஞ்சரான பொசிஷன். அதனால தான் ரொம்ப இதை சீக்கிரம் இதை உங்கள்கிட்ட பகிரணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஸோ நீங்கள் இந்த காங்கிரீட்டில் மழை பெஞ்சிட்ருக்கு, காங்கிரீட் போட்டுட்ருக்கீங்க, அந்த சமயத்தில் திடீர்னு மழை வந்துருச்சுன்னா, ஒரு 1/2 hour 1 hour வந்துருச்சுன்னா, நீங்கள் காங்கிரீட் மிக்ஸ் பண்ணி வேறு வச்சுருக்கீங்க, இந்த காங்கிரீட் செட் ஆகிடும். அப்போது ஒரு 1/2 hour 1 hour செட் ஆகிடுச்சுன்னா, அதே காங்கிரீட்டை திருப்பி போடுறது நல்லதான்னு கேட்டால் நல்லது இல்லை. அப்போ இந்த செட் ஆகிற டயத்தை கொஞ்சம் இழுக்கணும். அப்போ இழுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு சில கெமிக்கல்ஸ் கலக்கணும், அதுக்கு சுகரை கலக்கலாம். அப்போ சுகர் வந்துட்டு சிமெண்டுடைய மொத்த வெயிட்டில் 0.05%லேருந்து 0.06% வரைக்கும் அதை கலந்தோம்னா நம்மளுடைய அந்த செட்டிங் டைம் ஒரு 1.5 hours வரைக்கும் இழுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு டாபிக். அது உண்மைதான், அதில் வந்து நான் அது இல்லைன்னு சொன்னேன், அது உண்மைதான். அந்த மாதிரி வந்துட்டு எதுக்காக அதை வந்து செய்யணும், ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்காங்கன்னா, இது ஒன்றும் புதுசு இல்லைங்க. ஆர்எம்சியில் ஆல்ரெடி இவங்க ஆர்எம்சியில் இதை பண்ணிட்டு இருக்கிறது தான். ஏன்னா ஆர்எம்சி ஒரு இடத்துல நம்ம ஜல்லி எப்படி மிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி இவங்க வெஹிக்கிளில் அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி அங்கேருந்து நம்மளுக்கு 10 kilometers இல்லை 15 kilometers இருக்கிற தூரத்துக்கு நம்மளுக்கு வண்டியில் கொண்டாந்து நம்ம இடத்துல பம்பிங்கில் ஜாயின் பண்ணி திருப்பி நம்மளுக்கு போடுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் பாருங்க. இந்த டயத்துக்கு செட்டிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக அவங்க சில கெமிக்கல்ஸ் அதில் கலக்க தான் செய்வாங்க. அந்த கலக்கிறது தான் அதனுடைய காங்கிரீட்டை ஸ்ட்ரெங்க்த்தாக வச்சுக்க உதவுது. இந்த விஷயத்தை தான் இந்த சீனி கலக்கிறதுங்கிற விஷயத்தில் பேசுகிறாங்க. இப்போ அவங்களுக்கு ப்ராப்பராகவே இந்த கெமிக்கல் கலந்துறாங்க, ஆனால் நம்மளுக்கு திடீர்னு மழை பெய்யுது அப்படின்னா உடனே ஒரு 5 kilos சீனி வாங்கிட்டு வந்து அதில் எவ்வளோ இருக்குதோ 0.05% கால்குலேட்டர் தட்டி அதை போட்டு கலந்துட்டு அதை போட்டுட்டா சரியாயிடுமா அப்படின்னு பார்த்தா, இங்கே சென்னையிலையும் சரி உலக அளவுலையும் சொல்லி பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் காங்கிரீட்டை பற்றி கண்டினியூவாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காங்கிரீட்டில் சயின்டிஸ்டாக இருக்கக்கூடிய சில நண்பர்கள்ட்ட இதை பற்றி நான் பேசுகிறேன். அவங்களோட ரிசர்ச்சில் இந்த சுகர் கலக்கக்கூடிய காங்கிரீட்டில் 50% ஃபெயிலியர். 3 நாள் கழித்து 4 நாள் கழித்து அதை பற்றி எடுத்து பார்க்கும்போதெல்லாம் அது செட்டிங்கே ஆகாமல் இருக்குது. அப்போ காலமில் நம்ம காலம் ஜல்லி போட்டிருக்கிறோம், நம்ம 3-4 நாள் செட் ஆகலைன்னா அதை ட்ரில்லிங் மிஷினை போட்டு அதை அந்த காலத்தை மொத்தமாக டேமேஜ் பண்ணிட்டு புதுசாக கூட போட்டுக்க முடியும். ஆனால் ரூஃபில் ஒரு பார்ட் நீங்கள் சீனி கலக்கக்கூடிய பார்ட் மட்டும் செட் ஆகாமல் போயிடுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு பார்த்தேன். ஏன்னா சோஷியல் மீடியாவில் பகிர்றாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ ஒரு அவசரத்துக்கு அந்த இதை எடுத்து நம்ம ஒரு 5 kilos வாங்கிட்டு வந்து போட்டுட்டோம்னா அது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு.
நம்மளுக்கு ஆசைப்பட்ட வாயில ரெண்டு போட்டுக்கலாம், அதுவே நம்மளுக்கு உடல் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஏண்டா அப்படி இருக்கும்போது இதில் போய் நம்ம வந்துட்டு போட்டு அதை ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு ஜஸ்ட் நீங்கள் டக்குன்னு வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஏதோ சொல்கிறாங்க கரெக்டாக தான் இருக்கும், நல்லா படித்தவங்களாம் அந்த தானே போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று நீங்கள் கலந்துட்டீங்கன்னா அதோட ரிசல்ட் நீங்களாக இருக்கக்கூடாது. இப்போ அந்த 50% தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50%ல நீங்களும் நானும் இருந்துட்டோன்னு வச்சிங்களேன், அதுதான் பிரச்சனை. அப்படின்னா அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, மழை பெய்தா ஒரு முதல்ல தார்ப்பா கவர், இந்த இந்த சீசனில் மழை பெய்கிறப்பெல்லாம் ரெடியாக வச்சு தார்ப்பாயை அந்த காங்கிரீட்டில் போட்டிருக்கிற காங்கிரீட்டில் மேலே விரிச்சிடு. மழை ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவரில் விட்டுற போகுது. மொத்தமாக அந்த ஜாயிண்டில் போட்டிருக்கிற காங்கிரீட்னுடைய ஜாயிண்டில் ஃபுல்லாக ஃபுல்லாக கீரல் போடுது. நல்ல கம்பியை வச்சோ கொல்ற வச்சோ நல்லா கீரல் போடுது. கீரல் போட்டு சிமெண்ட் பாலை அதில் வந்து நல்லா ஊற்றுது. ஊற்றிட்டு திருப்பி காங்கிரீட்டை நீங்கள் போடுது. காங்கிரீட் போட்டாலே 99% உங்களுக்கு லீக்கேஜ் வராது. ஒழுங்காக தட்டி ஒழுங்காக அதை இப்போ பண்ணோம்னா வராது. இன்றைக்கி யார் தட்டுறதுக்கே எவ்வளோ சத்து இல்லை, அதுக்கு வைப்ரேட் போடவட்டேருக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கிறோம். வைப்ரேட் போட சரியாக என்னங்கிறது அது அடுத்த டாபிக் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிட்டாலே உங்களுக்கு லீக்கேஜ் வராது. அதை மீறியும் உங்களுக்கு லீக்கேஜ் வந்ததுனால் அதை கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் இன்றைக்கி நிறைய வந்துடுச்சு. நீங்கள் அட்டகாசமாக ஒரு ட்ராப் லீக்கேஜ் இல்லாமல் பண்ணிட முடியும். அதனால் இதை பற்றி பெருசாக ஒரி பண்ணிட்டு ஆர்வ மிகுதியில் இந்த மாதிரி சீனியை கலந்துட்டாக்கா அது நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனையை உணர்ந்து விட்டுரும். இன்னைக்கு என்னோட இந்த அறியாமையிலிருந்து எனக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இப்போ நான் உங்கள்கிட்ட அந்த அறியாமையை பகிர்ந்து விட்டு உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறோம். நாளைக்கு ஒரு அறியாமை, நாளைக்கு ஒரு சுதந்திரம், வாருங்கள் பார்க்கலாம். நன்றி, நமஸ்காரம்.